சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோ பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வழங்கும் அமலா அக்னினி ஷர்வானந்த் நடிக்கும் கணம் செப்டம்பர் 9 முதல் உங்கள் திரையரங்குகளில். 12 பௌர்ணமி விரத முழுமையான ரகசியங்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சித்திரை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 15வது பௌர்ணமி திதி சித்ரா பௌர்ணமி தேவர்களுக்கு மிகவும் உகந்தது. சித்திரை மாதத்தில் முதல் நாள்தான் பூமியை ஸ்ரீ பிரம்மா படைத்ததாக புராணங்கள் சொல்கிறது. சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷத்து வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ பார்வதி தேவியை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நெய்தீபம் ஏற்றி ஸ்ரீ குபேரரின் துணைவியான ஸ்ரீ சித்ரா தேவியை வழிபட்டால் செல்வம் பெருகும். சாதாரண நாட்களை விட பௌர்ணமியில் தெய்வ தரிசனம் செய்தால் பல சிறந்த பலன்களை தரும். பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்களை பெறலாம் என்பது பலரும் அறிந்த ஒரு விஷயமே. பௌர்ணமியில் மலைகளின் மீது பிரபஞ்சங்களின் சக்தி அதிகமாக இருக்கும். பௌர்ணமியில் கிரிவலம் வருவது, விரதம் மேற்கொள்வது போன்ற செயல்களை செய்வதால் மனது தூய்மையாவதாக கூறப்படுகிறது. பௌர்ணமியில் முழு நிலவு தரும் பிரகாச ஒளி உங்கள் மனதிலும் வாழ்விலும் ஏற்பட பௌர்ணமி வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் என்பது ஐதீகம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் நாம் முறையாக பூஜை செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நைவேத்தியமாக எலுமிச்சை சாதம், பானகம், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் வைக்க செல்வம் நிலைக்கும், தானியமும் பெருகும். வைகாசி மாதத்தில் பௌர்ணமியில் விரதம் இருந்தால் பிறவா நிலையை அடையலாம். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் விளாம்பழமும் வைப்பது சிறந்தது. இதனால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் கைகூடி வரும் திருமணம். ஆனி மாதத்தில் வரும் இந்த பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் காரியங்கள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும். எடுத்த அனைத்து காரியங்களும் சுபமாக முடிவடையும். நைவேத்தியமாக உளுந்தும் பருப்பு சாதமும் முக்கனிகளையும் வைத்து வழிபடுவது சிறப்பானது. இந்த நாளில் சாவித்திரியை பூஜை செய்வது மாங்கல்ய பலனை அதிகரிக்க செய்யும். அதே நேரத்தில் குழந்தை இல்லா தம்பதிக்கு விரைவில் குழந்தை உண்டாகும் என்பதும் உண்மையே. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மிகவும் விசேஷமானது. அன்றைய தினத்தில் நாம் குலதெய்வத்தை நினைத்து மந்திரங்களை ஜபித்து விரதம் இருந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழத்தை சாதத்தோடு கலந்து நைவேத்தியமாக படைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் சகல யோகங்களும் வந்து சேரும். ஆடி மாதத்தில் பௌர்ணமியில் ஸ்ரீ சாவித்திரியை விரதம் மேற்கொள்வது சிறப்பான பலன்களை தரும். வட மாநிலத்தவர்கள் கோபத்ம விரதம், ஸ்ரீ சாவித்திரி விரதம் இந்த பௌர்ணமியில் மேற்கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நீங்கள் வாழ்க்கையை இன்பமாக வாழ வழிவகுக்கும். அதே நேரத்தில் ஸ்ரீ அம்பிகையை நீங்கள் துதித்து விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து வந்தால் செல்வம் பெருகி மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று விரதம் இருந்து திருமாலை வணங்கி மாவிளக்கேட்டு வழிபட்டு வந்தால் வாழ்வில் சகல நன்மைகளும் நடைபெறும். குடும்பத்தில் ஸ்ரீ லட்சுமி கடாட்சமும் உண்டாகும். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பசிப்பிணிகள் நீங்கும். வெண்பொங்கலும் நெய் பொங்கலும் படைத்து ஸ்ரீ அம்பிகைக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் வாழ்வில் எல்லா நன்மைகளும் உண்டாகும். கார்த்திகை, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வீட்டில் விளக்கேற்றி ஈசனை வழிபட விரதம் மேற்கொண்டு சிவன் தலத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் பேரும் புகழும் நிலைத்து நிற்கும்.
இந்த மாதத்தில் பௌர்ணமி தீப திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம் வரை கூடிய பௌர்ணமியில் விரதமிருந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி உடல்நலம் சீராகும். நெய்வேத்தியமாக களியை படைத்து வழிபாடு செய்து வந்தால் சங்கடங்கள் நீங்கும். திருவாதிரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதமிருந்து வீட்டில் விளக்கேற்றி சூரிய பகவானை வழிபட்டு வெள்ள பாயாசம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்து வந்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியில் திருவிடை மருதூர் திருக்கோவிலில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் ஸ்ரீ மகாலட்சுமியை துதித்து பாடி தாமரை மலர்களால் பூஜித்து கல்கண்டு பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வந்தால் எதிர்பாராத விதமாக செல்வங்களும் பெருகும். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதமிருந்து வழிபாடு செய்து வந்து தர்மங்கள் செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பொங்கல் படைத்து ஸ்ரீ ஹரிஹரனை வணங்கி விரதமிருந்தால் சிவதீட்சை பெற்ற யோகமும் இந்த வழிபாடு பெற்றுத்தரும். பௌர்ணமி என்பது சிறந்த நாளாகவே இருக்கும். கிரிவலம் வருவது, திரு ஆலய தரிசனம் செய்வது, திரு கோபுர தரிசனம் செய்வது, ஸ்ரீ பெருமாள் திருக்கோவில்களில் நடைபெறக்கூடிய ஸ்ரீ சத்ய நாராயண பூஜையில் பங்கு பெறுதல், காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஸ்ரீ கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுதல், சிவபெருமானை வழிபடுதல், முருகப்பெருமானை வழிபடுதல் மற்றும் மகான்களின் தரிசனம் சிறப்பான பலன்களை அள்ளித்தரும். பௌர்ணமியில் இறை வழிபாடினை செய்து நல்வாழ்வு பெற வாழ்த்துகிறது. வணக்கம், என் பேர் பிரகாஷ் ஃப்ரம் மலேசியா. பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இஷ்ட தெய்வம் தெய்வம்னு சொன்னால் நம்ம காலபைரவர் தான். ஸோ நான் முழுக்க முழுக்க அவரோட பக்தன் சொல்லலாம். ஸோ அந்த அந்த மேக்கப் எனக்கு போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை, பட்டு எந்த வேயில் போகணுன்னு எனக்கு தெரியாது. பட்டு அஷ்ரத்ஜி பார்த்ததுலேருந்து ஸோ அதனால தான் நான் அந்த மேக்கப் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து மானசீக கடவுள் அப்படின்னு சொன்னால் கூட சொல்லலாம் காலபைரவர். எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெய்லி அவருக்குன்னு ஒரு பூஜை நடக்கும். காலபைரவரோட வணங்குறது மூலிமா வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து யாருக்கெல்லாம் மரண பயம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு காலபைரவரோட வழிபட்டால் உடனே அது நீங்கும். நிறைய பேருக்கு வந்து ஜீவன் முக்தி அடையணும், இந்த கர்ம வினைகள் நீக்கப்படணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு காலபைரவரை வழிபட்டால் உடனே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து குறி அவருடைய அம்சத்துலேயே வந்து மிகப்பெரிய சொல்லக்கூடிய அம்சம்னு பார்த்திங்கன்னா, காலத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய காலபைரவர் வந்து முக்காலத்துக்கும் வந்து அவருக்கு எல்லா நாலேஜும் தெரியும். ஸோ ஆகாய பதிவுகள் சொல்லுவாங்க. ஸோ பாஸ்டில் என்ன நடந்தது, ப்ரெசென்ட்டில் என்ன நடக்க போகுது, ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, எல்லாமே வந்து இவர்கிட்டே அந்த ப்ளூ பிரிண்ட்டே இருக்கும். ஸோ இந்த குறி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா காலபைரவர்கிட்ட தான் அவங்க வந்துருக்குது. ஸோ இவர்கிட்ட நம்ம குறி கேட்டால் என்ன நடக்கணும், இது இப்படி போனால் இப்படி நடக்கும், இப்படி போனால் இப்படி நடக்கும், எல்லாமே இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காலபைரவர்கிட்ட நான் அடிக்கடி வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜீவன் முக்தி, கர்ம வினைகள். ஸோ ஜீவன் முக்தி பெறணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற கர்மங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீக்கப்படணும். அந்த கர்மத்தை வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு கர்ம வினைகள் இருக்கும். ஸோ அவர் ஈஸியாக எளிமையான முறையில் மயில் இறகால் அடிக்கிற மாதிரி நம்முடைய கர்ம வினைகளை வந்து அவரே வந்து அழிச்சிடுவார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் தான் காலபைரவர். அடிக்கடி நிறைய பேர் வந்து காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு நிறைய பேர் ஒரு வழிபடுறாங்க. காலபைரவரோட உருவ அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்ரமாக இருக்கும்.
அந்த உக்ரத்தை நம்ம ஒரு பார்க்குற பார்வையில் பொறுத்து இருக்கு. நம்ம பயத்தோடையோ மரியாதையோடையும் பக்தியுடன் பார்க்கும்போது அவருடைய பார்வை ஒரு கணம் போதும். அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிக ஒரு ஒரு அக்னியின் பார்வை, அவருடைய பார்வை. அந்த அக்னிக்கு முன்னாடி நம்மளுடைய கர்வ வினைகள்லாம் வந்து எல்லாமே அழிக்கப்பட்டுரும், சரிங்களா. நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறார், நம்மளை அழிச்சிருவார், நம்ம கண்ணை குத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு தப்பான கருத்து இருக்கு. அப்புறம் எவ்வளோ எவ்வளோ உக்கிரமாக இருக்கிறாரோ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒரு தாய்மை குணம் கொண்டவர். அவர்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட குணம் இருக்குது, எனக்கு கெட்ட எண்ணம் வருது அப்படின்னு அவர் எளிமையான முறையில் அவர்கிட்ட நம்ம வந்து வேண்டலாம். அவர் எளிமையான முறையில் இறங்கி வந்து அதை வந்து அவர் நமக்கே தெரியாது அந்த குணங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அஞ்சு கெட்ட குணங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ காமம், குரோதம், விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு விதம், அந்த அஞ்சு அந்த குணங்கள் தான் நமக்கு வந்து அந்த மாயத்திரைகளை வந்து நம்ம போட்டிருக்கு. ஸோ அந்த அஞ்சு குணங்களை வந்து எளிமையான அழிக்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வம்னு பார்த்திங்கன்னா நம்ம காலவேறு. நான் மேக்கப் பண்ணும் பொழுது யாருக்கு மேக்கப் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலை நம்ம பார்க்க மாட்டேன். எந்த அலங்காரம் பண்ணுறோமோ அந்த அலங்காரத்துக்குரிய நபரை தான் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ வந்து என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபைரவராக தான் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த வைப்ரேஷன் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக அதிர்வு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னால் தெரியாமல் கூட நான் வந்து அவரோட காலை மிதிச்சிடக்கூடாது. அவருடைய மகங்கள் அப்படியே ரொம்ப நாசுக்காக தான், அவரை சாஃப்டாக தான் நான் ஹேண்டில் பண்ணேன். அந்த பக்தியும் அவருக்கும் எனக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த இப்போ எதுவாக இருந்தாலுமே மேக்கப் பண்ணும்போது ஒரு பிழை வரலாம், மிஸ்டேக் வரலாம். ஸோ அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டே, அப்பா எனக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது, நான் கரெக்டாக என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான், என் எண்ணத்தின் மூலிமா அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இந்த அலங்காரம் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி அவர் சக்சீடாக வந்து அழகான முறையில் அவரும் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த போயிட்டுருக்கேன். இந்த மேக்கப் நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா மேக்கப் வந்து போட்டாங்க. இன்னும் நான் என்னோடய காலபைர தூவத்தில் நான் இன்னும் நானாக ஒன்றும் பார்க்கல. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வழங்கும் அமலா அக்னினி ஷர்வானந்த் நடிக்கும் கனம் செப்டம்பர் 9 முதல் உங்கள் திரையரங்குகளில்.